அழைக்கிறான் மாதவன். குருவே சரணம். திருமாறன் சாருக்கு கோடான கோடி நன்றி. நான் மிகப்பெரிய மன உளைச்சலில் இருந்தேன். அதுலேருந்து எப்படி வெளியில் வருது அப்படின்றதுக்காக யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருக்கும்போது தான் எனக்கு அழைக்கிறான் மாதவன் சேனல் வந்து நான் பார்த்தேன். அது இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்கிறத பற்றி சார் சொல்லியிருந்தீங்க. கிளாஸில் அட்டன் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணேன். அட்டன் பண்ண ரெண்டாவது நாள் எனக்கு வந்து மிகப்பெரிய மாற்றம், விட்டு கொடுத்தல் அந்த டாஸ்க் அன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். நான் ஏற்கனவே அந்த மாதிரி செயல்கள் விட்டு கொடுத்துருக்கேன். ஆனால் நான் ஒரு மன வலியோடு தான் அதை விட்டு கொடுத்து செஞ்சுருக்கேன். அன்னைக்கு ஃபுல்லா நான் மன மகிழ்ச்சியோட இருந்தேன், என்னன்னு தெரியல, சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்கு என்ன காரணம் கண்டுபிடிக்கும் போதுதான் எனக்கு தெரிஞ்சது, கவனித்தல், விழிப்புணர்வோடு இருத்தல், அப்பதான் என்னோட மிஸ்டேக் எனக்கு தெரிஞ்சது. இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி, திருமாறன் சாருக்கு கோடான கோடி நன்றி. இந்த பதிவை நான் என்னுடைய ஆழ் மனசுல இருந்து உண்மையாவே வெளியிடுறேன். ஏன்னா எத்தனையோ பேர் வந்து மன அழுத்தத்தில் இருக்கீங்க, அவங்கெல்லாம் இதிலேருந்து வெளிவரணும் என்ற ஒரு சின்ன ஆசை. இந்த சேவையை தொடர்ந்து செய்கிற திருமாறன் அவர்களுக்கும் அவர்களோட குழுவிற்கும் என்னுடைய கோடான கொடி நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். இந்த ஏழு நாள் பிரம்ம முகூர்த்த ப்ரோக்ராமை பற்றி நான் ஒரு ஒரு வீடியோலும் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த ஏழு நாள் பிரம்ம முகூர்த்த ப்ரோக்ராமில் பலர் கலந்துட்டு அவங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய லெவலில் அவங்களோட வாழ்க்கையை மாற்றிருக்காங்க. நீங்களும் உங்களோட வாழ்க்கையை மாற்றணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஏழு நாள் பிரம்ம முகூர்த்த ப்ரோக்ராம் கலந்துட்டு உங்களோட வாழ்க்கையும் நீங்கள் அப்லிஃப்ட் பண்ணிக்கிங்க. கீழே லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு, டிஸ்கிரிப்ஷனும் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணவங்களோட ஃபீட்பேக்ஸும் அதே பேஜ்ல அவைலபிள் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு டாபிக் எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, பொதுவாக நம்ம எல்லோருக்குள்ளயுமே இருக்கக்கூடிய அடிப்படையான ஒன்று, இதனாலதான் ஒரு ஒரு இடத்துலயுமே ஒரு ஒரு விஷயம் நிகழ்ந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னா இந்த பயம் அப்படின்னு சொல்லக்கூடியது. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, எல்லா விஷயமும் இந்த பயத்தோட அடிப்படையிலேயே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதைதான் கொஞ்சம் நான் கவனிங்கன்னு சொல்லி சொல்றேன். ஏன்னா நீங்க எல்லா இடத்துலையுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்ககிட்ட இருந்து பணம் பிடுங்கக்கூடிய ஒரு விஷயத்துல இருந்து நீங்க ஒரு இடத்துல கொண்டு போய் நீங்க பணத்தை கொடுக்குற ஒரு விஷயம் வரைக்கும் எல்லாமே இந்த பயத்தோட அடிப்படையிலேயே நடந்துட்டு இருக்கு. இப்போ நீங்க கடவுள்கிட்ட போனாலும் அது ஒரு பயத்தோட அடிப்படையில போறீங்க, இல்ல கடவுள் ஏதாவது ஒரு விஷயத்தை கடவுளோட விஷயத்த ஏதாவது ஒன்று பண்றீங்க அப்படின்னா அதுவும் ஒரு பயத்தோட அடிப்படையில பண்றீங்க. இப்போ நான் சில விஷயங்கள் சொன்னா உங்களால அதை ரிலேட் பண்ணிக்க முடியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஏதாவது நீங்கள் ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு வரீங்க, அந்த ஒரு பால் வந்து சாமிக்கு நான் அபிஷேகம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாங்கிட்டு வரீங்கன்னா, அந்த பால் பாக்கெட்டை எடுத்து மற்ற ஒரு விஷயத்துக்கு வந்து யூஸ் பண்ணிடக்கூடாது, வேற எந்த ஒரு விஷயத்துக்கும் பெட்டி காஃபி போடுறதுக்கு யூஸ் பண்ணிடக்கூடாது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எந்த உயிர்களுக்கும் அந்த பாலை கொடுத்துடக்கூடாது, நான் கடவுளுக்காக வாங்கிட்டு வந்தேன், நான் கடவுளுக்காக தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருப்பீங்க. ஏன்னா அது வந்து ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, இப்போ அந்த பால் வந்த ஒரு டேங்க்கே கிட்டத்தட்ட ஒரு 5000 லிட்டர் ஒரு 10000 லிட்டரில் வந்திருக்கும். இப்போ அங்கேருந்து எடுத்து ஒரு அந்த பால் ஒரு காரணத்துக்காக போயிருக்கோம், இன்னொருத்தில் அடைக்கப்பட்ட பால் இன்னொரு காரணத்துக்காக போயிருக்கோம். இப்போ அதுலேருந்து அடைக்கப்பட்ட ஒரே ஒரு 1 லிட்டரோ இல்லை 1/2 லிட்டரோ இல்லை 1/4 லிட்டரோ தான் நீங்கள் வச்சிருக்கக்கூடிய அந்த பால். இப்போ உங்களுக்கு என்னன்னா, இது ரொம்ப புனிதமானது, மற்றதெல்லாம் வந்து புனிதம் மற்றதுன்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறீங்க. அப்போது இந்த ஒரு விஷயத்தை நான் இதுக்காக மட்டும்தான் பயன்படுத்துன்ற அடிப்படை எதோட இதுலேருந்து வருதுன்னா பயத்தோட அடிப்படையிலேருந்து வருது. இப்படிதான் வரக்கூடாதுன்ற, நீங்க உண்மையாவே அன்பின் ரீதியாக இல்லைங்க, நான் இறைவனுக்கு நான் முதல்ல முக்கியத்துவம் தரேன், அதுக்கப்புறம் மற்ற விஷயத்துக்கு தரேன் அப்படின்னா ஓகே, அது வந்து உங்களோட பிலீஃப், அது நான் எதுவும் சொல்லலை. ஆனா இது பயத்தோட அடிப்படையில் வரக்கூடாது. இப்போ ஒரு பிரசாதம் செய்கிறீங்க, அந்த பிரசாதம் ஏதோ ஒரு குழந்தை வந்து கேட்குது, எனக்கு பசிக்குது கொடுங்க, இல்லை யாரோ ஒருத்தங்க வந்து எனக்கு பசிக்குது ஏதாவது கொடுக்க முடியுமா அப்படின்னா, இல்லை இல்லை, ஃபஸ்ட்டு நான் இதை வந்து படைக்கிறது எதுக்காக படைப்பேன் அப்படின்னா இறைவனுக்காக தான் படைப்பேன், அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு கொடுப்பேன், இல்லைன்னா இறைவன்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு பாதிப்பு எனக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலை, இது பயத்தின் அடிப்படையில் நீங்கள் பண்ணுறீங்க. இப்போ இன்னும் இதெல்லாம் கடந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னா, இதை பற்றின ஒரு இதுவே இருக்காது, அங்கே கொடுக்குறதும் இங்கே கொடுக்குறதும் ஒன்று தான்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா இந்த பயம் போயிடும் உங்களுக்கு. இது கூட வந்து திருமூலரோட பாடலில் உண்டு, படமாட கோயில் பகவர்கொன்றியில் நடமாட கோயில் நம்பருக்காக அப்படின்னு கூடிய அந்த பாடலில் உண்டு. அப்போது நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம், இங்கே கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இறைவனை போய் சேருது. நீங்கள் டைரெக்டாக இறைவனுக்கு படைக்கிறேன் இறைவனுக்கு படைக்கிறேன்னு சொல்லி நீங்கள் ஒரு பயத்தோட அடிப்படையில் தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க. எல்லாமே இங்கே உங்களை பயம் பொருத்தி வச்சிருக்கிறாங்க. அதை தாண்டி என்னன்னா, பயம் பொருத்தலைனாலும் அதனால நீங்கள் பயம் உங்களுக்கு ஏற்படுது, அப்படி நடந்துருமோ ஒரு வேளை இப்படி நடந்துருமோ அப்படின்ற ஒரு அடிப்படையில் ஏற்படுது. இன்னும் சில விஷயம் சொல்கிறேன் கவனிங்க. இப்போ ஒரு முடி வெட்டிட்டு வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அது தீட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த முடி எப்பயுமே உங்ககிட்டயே தானே இருக்குது. அப்போ நீங்கள் முடியை வெட்டிட்டு வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னா நீங்கள் அப்போ இந்த முடியை மொத்த விஷயத்தையும் நீங்கள் எடுத்துடணும். அப்போ இந்த முடி இங்கே இருக்கும்போது அது தீட்டாக இல்லை, ஆனால் முடியை வெட்டிட்டு வரும்போது தீட்டாக இருக்குன்னா அப்போ எங்கே வந்துச்சு தீட்டு?
அப்போ நீங்கள் என்ன இந்த இடத்துல கவனிக்கணும் அப்படின்னா, அந்த தீட்டுன்றது எதை சொல்கிறாங்கன்னா, ஒரு ஒரு பயம் பொறுத்துனா ஒரு விஷயத்தை அவங்க பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக சொல்லப்படுது. நீங்கள் மொத்தமாக ஐயோ இப்படி தீட்டு, அதையோ நம்மளோட வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நடந்துடும், ஐயோ தப்பான ஒரு விஷயம் நடந்துடும் சொல்லி இந்த பயத்தோட அடிப்படையிலேயே நீங்கள் இந்த ஒரு பிலீஃப் சிஸ்டம் கிரியேட் பண்ணுறீங்க இல்லையா, இதில் இது வந்து உங்களை அடுத்த கட்ட நிலைக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது. எதுக்காக சொல்லியிருப்பாங்கன்னா, இப்போ முடி வெட்டிட்டு நீங்கள் வரீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே அந்த முடி கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, துன்பம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த துன்பம்ன்றது என்ன, சாப்பாடில் அது கலந்து நீங்கள் சாப்பிடும்போது உடல்நிலையில் ஒரு பாதிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அப்புறம் திரும்ப ஹாஸ்பிட்டலுக்காகி அலைஞ்சிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு சொல்லப்பட்டது. அதே மாதிரி நகத்தை கட் பண்ணி வீட்டுக்குள்ளே போடாத, ரொம்ப வந்து கஷ்டம் வந்துடும், வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் இந்த நகத்தை கட் பண்ணி வீட்டுக்குள்ளே போட்டால் ஒரு கஷ்டம் வருது அப்படின்னு நம்ம திங்க் பண்ணணும்ல. ஏன்னா இப்போ நகம் வந்து பிரச்சனையா இல்லை நகத்தை கட் பண்ணி போற நகம் பிரச்சனையான்னு கேட்டா, கட் பண்ணி போற நகம் பிரச்சனைன்னு சொல்லி சொல்லுவீங்க, இல்லை நகமே பிரச்சனைன்னு சொல்லி சொல்லுவீங்க. இப்போ இந்த நகமே பிரச்சனைனா, இப்போ இருக்கக்கூடிய இந்த கையில இந்த ஐந்து விரலையும் இந்த ஐந்து விரலையும் இருக்கக்கூடிய நகமும் இந்த இரண்டு கால்களில் இருக்கக்கூடிய நகத்தையும் நீங்க பிச்சு தூக்கி போட்டு தான் நீங்க வரணும் வீட்டுக்குள்ள வரும்போதே. கட் பண்ண நகத்தினால உங்களுக்கு என்ன வந்து ஒரு துன்பம் வருது, அப்போது அந்த நகம் எங்கேயாவது விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், அது சாப்பாட்டுக்குள்ளே போகிறதுக்கோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல போய் தேவையில்லாத இடங்களில் இருக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்கும், அது ஏதோ காலில் போடும் குத்தம் கிளிக்கும் இந்த மாதிரியான விஷயத்துக்காக சொல்லப்படுறது தான். இது நீங்கள் இப்படி நம்பி நீங்கள் வந்து இதை பண்ணாதன்னு சொல்லி சொல்கிறீங்கன்னா ஓகே, பட் இது வந்து ஒரு துன்பத்தை கொடுத்துரும், இது வந்து துக்கத்தை கொடுத்துரும், இது வந்து தீட்டு அப்படின்ற அடிப்படையில் சொல்ல வேண்டாம்னு சொல்லி சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் முன்னோர்கள் அதை சொல்லிட்டாங்க, அதனால் நான் இப்படி செய்கிறேன். அவங்க எந்த அடிப்படையில் சொல்லியிருக்காங்கன்றது நீங்கள் புரியாமல் மீண்டும் மீண்டும் நீங்கள் இதே மாதிரியான ஒரு சிந்தனையில் இருக்கிறீங்க அப்படின்னா, இன்னும் உங்களுக்கு விசால பார்வை ஏற்படலைன்னு அர்த்தம். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், எதெல்லாம் இங்கே இருக்கோ அது வரைக்கும் அது தீட்டுன்னு சொல்ல மாட்டோம், எது ஒன்று வெளியே வருதோ அது தீட்டுன்னு சொல்லுவோம். மலம் நமக்குள்ளே தானே இருக்குது, ஆனால் அது வெளியே வந்துச்சுன்னா ஒரு அசிங்கமாக சொல்லுவோம். இப்போ முடி நம்மக்கிட்ட தான் இருக்குது, அதை வெட்டினா அசிங்கமாக சொல்லுவோம், துன்பம் ஏற்படும் தீட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதே மாதிரி நகம் நம்மகிட்ட தான் இருக்குது, அதை வெட்டினா வந்து தீட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த பெண்கள் மாதவிடாய் காலத்தப்போ 3 நாள் அந்த ரத்தப்போக்கு இருக்கும், அப்போ அதை வந்து தீட்டுன்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிறீங்க. அப்போது அந்த 10 மாதம் அந்த குழந்தை அந்த தீட்டில் இருந்து தானே வருது, அந்த 3 மாதம் வந்து அந்த குழந்தை வந்து அந்த தீட்டில் இருந்து தானே வருது. அப்போ அதை நல்லா கவனிச்சு பாருங்க, உள்ளே இருக்க ஒன்று வெளியே வந்த உடனே குழந்தை வந்த உடனே வீட்டில் குழந்தை பிறந்திருக்காது தீட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ இது எல்லாமே இதோட அடிப்படையில் சொல்லப்பட்டதுன்னா ஒரு காரணம் இருக்குது. அப்போ முன்னோர்கள் சொன்னதில் காரணம் இல்லையா அப்படின்னா, காரணம் இருக்குது, நான் அதெல்லாம் இல்லை மறுக்கவே இல்லை, ஆனால் அதை பயத்தோட அடிப்படையில் பண்ணாதீங்கன்ற நான் அது என்னன்னு தெரிஞ்சுக்குங்கன்றேன். இப்போ எங்கிட்ட கூட ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க, இந்த மாதிரி என்னங்க எப்படி சொல்கிறீங்க, அப்போ பெண்கள் மாதவிடாய் காலம் ஏற்படும் போது அந்த டைம்லலாம் வந்து ஒரு தனியாக ஒரு குடிசை இருக்கும், போயிட்டு அங்கே தான் உட்கார வச்சுருவாங்க, அதுக்கப்புறம் 7 நாள் அங்கே தான் இருப்பாங்க, அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு காவலாக ஒருத்தவங்க இருப்பாங்க அப்படின்லாம் சொல்லி சொன்னாங்க. அப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து இப்போ வந்து கோயிலுக்குள்ளே போகலாமா இல்லை அதை பண்ணலாமா இல்லை வீட்டுக்குள்ளே இருக்கலாமா இதெல்லாம் தப்பா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நல்லா கவனிச்சு பாருங்கள், அந்த காலமும் இந்த காலமும் ஒன்று கிடையாது. இப்போ முன்னாடி வந்து ஆண் இறந்தா பெண்ணும் கூடயே சேர்ந்து இறந்துடணும்னு சொல்லி ஒரு விஷயம் இருந்துச்சு, உடன்கட்டை ஏறுதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, இப்போ அந்த காலத்தில் இருந்த ஒரு விஷயம் இப்போ கரெக்டாக இருக்குன்னா, ஏன் இப்போ இந்த காலத்துலையும் அதை கடைபிடிக்க வேண்டியதானே. இப்போ ஆகமங்களில் சொல்லப்பட்ட சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த கோயிலுக்குள்ள இந்தந்த ஜாதியினர் இவ்வளோ தூரம் தான் வரணும்னு சொல்லினா சில ஆகமங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ அந்த ஆகமத்தை நம்ம வந்து சரியா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷன் இந்த லா படி இதெல்லாமே கிடையாது, நம்ம இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி நம்ம இங்கே ஒரு வடிவம் ஒன்று அமைச்சுக்கிறோம், இங்கே ஒன்று நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறோம், இங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்துக்கிறோம். அப்போ இந்த நேரத்துக்கு எது சரியாக இருக்கிறதோ அதை தான் நீங்கள் பயன்படுத்தணும். அப்போ அந்த முன்னோர்கள் சொன்னது தப்பா அப்படின்னா, அது தப்பு கிடையாது. இப்போ அந்த காலத்தில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு காட்டு பகுதியில் வாழ்ந்துருப்பாங்க, இந்த ரத்தத்தோட வாசம் ஏற்படும் போது ஏதோ ஒரு மிருகம் உள்ளே வந்து அவங்களை தாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும். அப்போ அங்கே எல்லோருமே இருக்கும்போது எல்லாருக்கும் ஒரு பாதிப்பு கொடுக்குன்றதுனால ஒரு தனியாக ஒரு அறையை கொடுத்து, ஏன்னா அந்த டைமில் மூட் ஸ்விங் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும், தனியான ஒரு அறை கொடுத்து அந்த அறையில் இருக்க சொல்லி சொல்கிறாங்க, அதுக்கு ஒரு பாதுகாவலரும் போடுறாங்க. அப்போ என்ன, ஏதோ ஒரு மிருகம் வந்தாலும் இல்லை ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடாதுன்றக்காக அவங்களை தனியாக ஒதுக்கி வைக்கிறாங்க. இது இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி மாதவிடாய் காலம் வந்தாலே தனியாக ஒதுக்கிடணுன்ற மாதிரியான ஒரு ஃபீல் வந்துடுது. அது அப்படி கிடையாது, அது குற்றமே கிடையாது. இப்போ அது தீட்டு அப்படின்னா அந்த டைமில் அவன் வந்து ஒரு புனிதமற்றவளாக மாறுறா அப்படின்னா, அப்போ ஏன் இறைவன் அப்படி படைக்கணும்? இப்போ இறைவன்கிட்டயே நம்ம போகிறதுக்கே அந்த 3 நாளுக்கு நம்ம தயங்குறோம் அப்படின்னும் போது நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். அப்போது அந்த ஒரு 3 நாள் மட்டும் நான் உன்னை பார்க்க முடியாத அளவுக்கான ஒரு நான் தீட்டு உள்ளவனாக ஆகிறேன்னா, இந்த தீட்டு யார் ஏற்படுத்தினது? இது உடம்பு ஆட்டோமேட்டிக்காக அந்த இயற்கையில் இயங்கக்கூடிய ஒரு விஷயம், இது நம்ம தீட்டுன்னு சொல்லி சொல்கிறோமே தவிர அதற்கு பின்னால் ஒரு காரணம் உண்டு. ஆனால் அது பயத்தின் அடிப்படையில் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். கோயிலுக்கு போகக்கூடாது தான் மாதவிடாய் காலத்தப்போ, அது ஒரு காரணம் இருக்குது. ஆனால் கோயிலுக்கு போனால் கஷ்டம் வந்துடும் நீங்கள் நினைக்கக்கூடாது, இறைவன் என்ன தண்டிச்சிடுவாருன்னு நினைக்கக்கூடாது. அதுக்கு பின்னணி ஒரு காரணம் உண்டு, கோயிலுக்கு போனால் ஏன் போகக்கூடாது? அப்போ கோயிலுக்கு போகிற தப்பா?
அது ஒரு ஒரு காரணத்தின் அடிப்படையில் சொல்லப்படுது. அதுக்கு பின்னால் சில சயின்ஸ் இருக்குது, நான் அது இல்லைன்னு சொல்லி சொல்லலை. ஆனால் பயத்தோட அடிப்படையில் பண்ணாதீங்கன்றேன். இப்போ ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு போவாங்க, அங்கே போனால் உட்காந்துட்டு வரணும், அங்கே போய் தோப்பு காரணம் போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா என்ன பண்ணுங்கன்னா, ஐயோ கோயிலுக்கு வந்தால் உட்காந்துட்டு போகணும்ப்பா, இல்லைனா ரொம்ப தப்புப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, இப்படி போவாங்க, இப்படி உட்காருவாங்க, உட்காந்து உடனே எழுந்திரிச்சிருவாங்க. இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு கொஞ்சமாக திங்க் பண்ணணும்ல. இப்போ இங்கே வந்துட்டோம், அதனால் வந்து இங்கே கோயிலுக்குள்ள உட்காந்துட்டு போனாதான் எனக்கு நல்லது நடக்கும், இல்லைனா எனக்கு வந்து எதுவும் நல்லது நடக்காதுன்ற ஒரு பயம் அங்கேயும். அப்போது அங்கே போய் உட்காந்த உடனே எந்திரிக்கிறீங்க. ஏன் உட்காந்து எந்திரிக்க சொன்னாங்க? அங்கே இருக்கக்கூடிய எனர்ஜி நீங்கள் ரிசீவ் பண்ணுறக்கா கொஞ்சம் நேரம் உட்காருங்க, கோயிலுக்கு போனால் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் கோயிலுக்கு போனால் பேசக்கூடாது, என்ன கடவுள் தண்டிச்சிருவாரா? நீங்கள் அமைதி நிலைக்குள்ளே இருக்கும்போது தான் அந்த சூழலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை உணர முடியுன்றக்காக சொல்லப்பட்டது. அதே மாதிரி தோப்பு காரணம் போடணுங்க, போய் பிள்ளையார் மாடி அப்படின்னா இந்த நரம்புகளை பிடிச்சி இந்த தோப்பு காரணம் போடும்போது சைலன்ஸ்குள்ளே போகும் மனம், திரும்பவும் அந்த ஒரு விஷயத்தை பண்ண விடாமல் செய்யும். அது ஒரு 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 மன அமைதி ஏற்படும், ஒரு ஃபிசிக்கலாக ஒரு ஒரு ரியாக்ஷன் இங்கே ஒன்று நடக்குது. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்காக தான் பிள்ளையார் மாடி போய் இந்த மாதிரி தோப்பு காரணம் போடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, தோ இங்கே பிடிக்கிறது கூட கிடையாது, இங்கே வச்சுட்டு இப்படி ஒரு மூணு லைட்டாக அப்படி உட்காந்து உட்காந்து மட்டும் எந்திரிக்கிறது. இதனால் என்ன ப்ராசஸ் நடந்துச்சு, இதனால் என்ன நடந்துச்சுன்னு நீங்கள் யோசிக்கணும்ல. அந்த காலத்தில் சொல்லப்பட்டாங்க, அதனால் நான் தொடர்ந்து பண்ணுறேன். அப்போ முன்னோர்கள் இப்போ சொல்லியிருக்காங்க, அதனால் நான் தொடர்ந்து பண்ணுறேன். முன்னோர்கள் சொன்னது சரிதான், நான் அதில் மாற்று கருத்தே சொல்லலை. ஆனால் அதை தெரியாமல் இன்றைக்கி பயத்தோட அடிப்படையில் அதை டோட்டலாக மாற்றி பண்ணுறீங்க. தோப்பு காரணம் போடணும்னா உட்காந்து எந்திரிக்கணும்ல. இதை ஜஸ்ட்டு ஏதோ நீங்கள் காலம் பிடிச்சிட்டு இப்படி இப்படின்னு உட்காந்து எந்திரிச்சா அந்த ப்ராசஸ் அங்கே நடக்குமானா, நடக்கவே நடக்காது. சும்மா இப்படி உட்காந்து எந்திரிச்ச உடனே உங்களுக்கு அந்த மொத்த எனர்ஜி ரிசீவ் ஆகுமானு ஆகாது. கொஞ்ச நேரம் உட்காரு, பத்து நிமிஷம் கண்மூடி உட்காரு, கால் மணி நேரம் சும்மா உட்காந்துட்டு போகுமானா, அமைதியாக இருந்துட்டு போ, பல விஷயங்கள் உனக்கு புரியும், அந்த எனர்ஜி உன்னோட உடம்புல டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் சொல்லப்பட்டது. இப்போ எல்லாமே இங்கே பயத்தோட அடிப்படையிலேயே போகிறதுனால உங்களுக்கு எல்லாமே இங்கே பிரச்சனையாக தான் மாறுது. எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி ஸ்மால் திங் நீங்கள் வேணால் பார்த்துங்க, உங்களோட லைஃப்பில் எல்லாமே நீங்கள் பயத்தோட அடிப்படையில் தான் பண்ணுவீங்க. இப்போது எதுக்கெல்லாம் இந்த பயத்தோட அடிப்படை வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு லேப்டாப் வாங்குறீங்க, ஐயோ என்னங்க இவ்வளோ பெரிய அமௌண்ட் கொடுத்து லேப்டாப் வாங்குறீங்க, இப்போ இந்த லேப்டாப் போச்சுன்னா திரும்ப நீங்கள் ஒரு மூணு வருஷத்துக்குள்ளே சர்வீஸ் பண்ண வேண்டியது இருக்குமே, சர்வீஸ் பண்ணாலே ஒரு 50,000 ரூபாய் ஆகுமே, இந்தாங்க இந்த ஒரு ப்ரொடெக்ஷன் இது போட்டுங்க, இது வந்து ஒரு 4,500 ரூபாய், இதை நீங்கள் போட்டுக்கிட்டீங்கன்னா மூணு வருஷம் வரைக்கும் நாங்கள் வந்து ஃப்ரீயாக சர்வீஸ் பண்ணி கொடுப்போம். இப்போ ஒரு பயம் உங்ககிட்ட ஏற்படுத்துறாங்க. இப்போ அந்த ஒரு பயம் ஏற்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுவோம், இந்த லேப்டாப்பும் வாங்கினதை தாண்டி அந்த இன்சூரன்ஸும் சேர்த்து போடுவோம். அதே மாதிரி உங்களுக்கு என்னங்க வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலையே, உங்களுக்கு இது பிரச்சனைங்க, அப்போ நீங்கள் வந்து இந்த பூஜை இந்த புனஸ்காரங்கள் பண்ணுங்கள், இவ்வளோ அமௌண்ட் கொடுங்க, இந்த பூஜை பண்ணலாம், இந்த யாகம் வழங்கலாம்னு சொன்னால் நீங்கள் கொடுத்துருவீங்க. இன்னும் உங்களோட வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லையா, அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பில்லி சூனியம் இருக்குது, செய்வனை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த அங்கே ஒரு 50,000 ரூபாய் கொடுங்க, ஒரு பூஜை ஒன்று பண்ணுவோம், சரியாயிடும் அப்படின்னா இது பயத்தோட அடிப்படையில் பண்ணுறீங்க. நீங்கள் உங்களுக்கு பிலீஃப் இருக்குது, இறைவன் மீது பிலீஃப் இருக்குது, உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா நான் அதை பற்றி நான் எதுவுமே சொல்லலை. நீங்கள் அவர் மீது ஒரு அக்கறை இருக்குன்னா நான் எதுவுமே சொல்லலை. ஆனால் அந்த இறைவன்கிட்டையும் நீங்கள் பயத்தோட அடிப்படையில் பண்ணாதீங்கன்னு மட்டும்தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த ஒரு பயம் உருவாயிடுச்சுன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே பயணம் பண்ண விடாமல் தடுக்கும், விசாலமாக பார்க்கறதுக்கு தடுக்கும். இப்போது எங்கள் வீட்டில் என்னோடய தாத்தா இறக்கும்போது இறந்த அன்னைக்கே நான் வந்து ஜீவசமாதியெலாம் போயிட்டு தியானம்லாம் பண்ணிட்டு வந்தேன். வீட்டில் இருக்க எல்லாருமே என்ன கேட்டாங்க, என்ன இறந்து கிடக்கும்போது நீங்கள் வந்து இந்த இறப்பை முடிச்சுட்டு நீங்கள் போய் ஜீவசமாதி போகிறீங்க அப்படின்னு சொல்லிலாம் கேட்டாங்க. இது விசால பார்வையாக பார்க்கணும். சித்தர்களை பொறுத்த வரைக்கும் தீட்டுன்றது ஒன்று கிடையாது. அப்போ இங்கே இப்போ என்ன நடந்துச்சு, ஏன் இப்போ அவங்க இறந்துருக்குறாங்கன்னா நான் ஏன் போகக்கூடாது, அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஆனால் அதை தப்புன்னு ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துலையுமே நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே பயத்தோட அடிப்படையில் மட்டும்தான் பண்ணுவீங்களே தவிர மற்ற எந்த ஒரு விஷயமும் அங்கே இருக்காது. இந்த பயத்தோட அடிப்படையிலே இருந்தீங்கன்னா விசாலமாக மாறாது, பார்வை விசாலமாக மாறாது, ஒரு ஒரு இடத்துலையும் உங்களுக்கு சஃபர் இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ ஏதாவது ஒருத்தர் ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன், ஐயோ அது தப்புங்க அப்படிதான் முன்னாடி வந்து நிற்பீங்க. இப்போ ஞானிக்கிட்ட ஒரு சித்த நிலையில் இருக்கவங்ககிட்ட போய் சொன்னீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. இன்னைக்கு இந்த சட்டத்தில் இரண்டு திருமணம்ன்ற தப்புனா இன்னொரு சட்டத்தில் அது இரண்டு திருமணம்ன்றது சரி. அப்போ எது சரி எது தவறு, அப்போது இந்த ஒரு சட்டத்திட்டங்கள்லேயே நீங்கள் பார்த்து வாழும்போது இப்படித்தான் அப்படித்தான் சொல்லி ஒன்றை கிரியேட் பண்ணிக்கிறீங்க, ஒரு பிலீஃப் ஒன்று ஏற்படுத்திக்கிறீங்க, அதுக்குள்ளேயே நீங்கள் வாழ்கிறீங்க. இன்னும் நல்லா கவனிச்சு பாருங்க, நம்ம இப்போ கோயிலுக்கு போனோம்னு வைங்களா, சாமி பார்த்துட்டு தாங்க வரணும், இதுக்கு நான் வந்து விஐபி டிக்கெட்டில் கூட போகிறேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க. இப்போ இறைவனை நினைத்து நீங்கள் இங்கே உட்காந்தாலும் இறைவன் உங்களுக்கு காட்சி கொடுப்பார், இறைவன் உங்களுக்கு அருள் செய்வார். அந்த ஸ்தலத்துக்கு போகிறதுனால குற்றம் கிடையாது, அந்த ஸ்தலத்தில் ஒரு வைப்ரேஷன் இருக்குது. ஆனால் இறைவனை போய் நான் அந்த சிலையை பார்த்தாதான் எனக்கு நல்லது நடக்கும்னா உங்களுக்கு இப்போ இங்கே பயம் ஏற்பட்டுருச்சு, டோட்டலாக நீங்கள் பயத்தில் இருக்கீங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க, இப்போ அந்த மாலையை கொண்டு போய் அங்கே அந்த இறைவன் மீது செலுத்தினாதான் எனக்கு நல்லது நடக்கும், அங்கே இருக்கக்கூடிய இந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்துகிட்டு வந்தால் தான் எனக்கு நல்லது நடக்கும்னு சொல்லி இங்கே ஒன்று ஒன்று கிரியேட் ஆக ஆரம்பிக்குது.
அப்போ அங்கே இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழத்தை எடுத்தால் தான் எனக்கு நல்லது நடக்கும். நீங்கள் அப்படியே கண்மூடி இறைவா எனக்கு இந்த எலுமிச்சம்பழத்தில் உன்னோட அருள் கூட இந்த அருள் இந்த எலுமிச்சம்பழத்தை நான் ஒன்றை நினச்சி எப்பயுமே நான் என்கிட்டே வச்சுக்கிறேன், எனக்கு எப்பயும் அருள் செய் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, மனமுருகி கேட்டிங்கன்னா இறைவன் உங்களுக்கு அருள் செய்வார். நீங்கள் அங்கே போய் பார்க்கறதுனால மட்டும்தான் உங்களுக்கு வராது. இப்போ நீங்கள் அங்கே போய் பார்க்கறது தப்பா? தப்பு கிடையாது. ஆனால் இதுவும் பயத்தில் பண்ணாதீங்கன்ற எல்லாமே இங்கே பயம் 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 தான். போய் அங்கே போய் நான் உள்ளே போய் இறைவனை பார்க்கலன்னா எனக்கு அதாவது இப்போ வந்ததோட பலனே கிடைக்காமல் போயிடுமோ? இப்போ இவ்வளோ தூரம் நான் ட்ராவல் பண்ணி வந்தேன், உள்ளே போய் அந்த இறைவனை பார்த்தா தானே எனக்கு வந்து அருள் புரிவார். எப்படி அருள் புரிவார்? உங்களோட மனம் இங்கே தூய்மையாக இருந்துச்சுன்னா இங்கே உட்காந்தே உங்களால் பார்க்க முடியும். இப்போ அந்த கோயிலுக்கு போகிறீங்கன்னா இன்னும் பல பேரெலாம் நான் பார்த்துருக்கேன், கோயிலுக்கு வெளியே போயிட்டு உள்ளே ரொம்ப கூட்டமாக இருக்குன்னா அங்கேயே தேங்காய் உடச்சி பழத்தை இது பண்ணி வச்சு இறைவனை அங்கேயே வேண்டிட்டு வரதை பார்த்துருக்கோம். இப்போ அவங்களுக்கு என்ன இறைவன் அருள் புரிய மாட்டாரா? நிச்சயமாக புரிவார். என்னன்னா உங்களுக்கு என்னன்னா எல்லாமே பயமாக இருக்குது. அர்ச்சனை பண்ணாதான் அது, அர்ச்சனை செஞ்சாதான் எனக்கு இது பண்ண கிடைக்கும், அர்ச்சனை செஞ்சாதான் எனக்கு அது கிடைக்கும். இந்த பயத்துலேருந்து நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா லைஃப்பை ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் வேறு விதமான ஒரு பார்வையிலையும் நீங்கள் வாழ ஆரம்பிக்கலாம். அப்படி வாழ ஆரம்பிச்சிங்கன்னா அதுதான் இருக்கிறதுலே வந்து ஃப்ரீடம்னு சொல்லி சொல்லுவோம். ஏன்னா ஒரு ஒரு இடத்துலையும் மனம் போய் ஐயோ இது தப்பு அது தப்புன்னு லாக் ஆகுதுன்னா உங்களுக்கு ஒரு பயத்தோட அடிப்படையில் இருந்துகிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். இது எல்லாத்தையும் விட்டு எரிஞ்சு நான் ஓப்பனான ஒரு பார்வையில் நான் பார்க்குறேன், என்னோடய பார்வையை நான் விசாலப்படுத்துகிறேன் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதுவும் பெரிதாக தெரியாது. அதே மாதிரி ஒரு இன்னர் பீஸ் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ அந்த விஷயம் புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது பயம் தான். நீங்கள் ஒரு ஒரு இடத்துலையும் நல்லா கவனிச்சு பாருங்கள், எதோட அடிப்படையில் பண்ணுறீங்கன்னா எல்லாமே பயத்தின் அடிப்படையில் மட்டும்தான் பண்ணுறீங்க. ஒரு ஒரு சந்தோஷத்தின் அடிப்படையில் பண்ணல, இறைவனுக்கு நான் போய் சேர்ந்து எனக்கு சந்தோஷம் அப்படி கிடையாது, எனக்கு இதை பண்ணலன்னா எனக்கு வந்து துன்பம் ஏற்பட்டுரும், என்னோடய வாழ்க்கை முன்னேறாது, என் குடும்பம் வந்து தலைக்காது, இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தில் தான் நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ இதை கொஞ்சம் மாற்றி பாருங்கள், வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் பால் போடுறவங்களா இருக்கட்டும், இல்லை வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கட்டும், எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க, ஆனால் அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கையை மாறாது. சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்ல இருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்க விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூம்ல வந்து நடக்க இருக்குது. அதுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும், அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்ல பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷனு இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க.